அது புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், தகுதியானவர்கள், திறமையானவர். ஏன்னு சொன்னால் அவரை தேர்வு செய்யும் பொழுது அவருடைய தகுதியினுடைய திறனுடைய அடிப்படையில் தேர்வு செய்யும். மேலும் அதுக்கு தகுந்த வசதிகள் அரசு பெரும்பாலும் அரசு பள்ளியில் இருக்கின்றது. சிபிஎஸ்சி சிலபஸில் குறிப்பிட்டுள்ள அந்த தேவையான வசதிகள் நம்முடைய அரசு பள்ளியில் பெரும்பாலும் பள்ளியில் இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். தேவையான ஆசிரியர்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த நிச்சயமாக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கும். சிபிஎஸ்சி சிலபஸ் நான் நேற்று விளக்கமாக சொல்லியிருந்தேன், அதை கவனிக்கிறேன். சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருந்தேன், பதில் அளிக்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தேன். பஞ்சாலைகளில் பணியாற்றுகின்ற பணிபுரிந்து வருகின்ற ஊழியர்களுக்கு, அதாவது தொழிலாளர்களுக்கு உரிய சம்பள நிலுவையில் உள்ளவை அத்தனை அவர்களுக்கு கொடுத்து முடிக்கப்பட்டு அந்த பஞ்சாலையை வேறு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி புதுச்சேரியில் உள்ள பாரதி பஞ்சாலை, சுதேசி பஞ்சாலை இரண்டும் என்டிசி, கோயம்புத்தூரில் என்டிசி நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷனுடைய அவருடைய ஆலை அது இருந்து கொண்டு இருக்கின்றதை நம்ம வாங்கியிருந்தோம். அதனுடைய முழு தொகையும் அவருக்கு செலுத்திவிட்டு அந்த பஞ்சாலைகளை நம்முடைய அரசுக்கு சொந்தமாக கொண்டு வந்து அதிலும் புதிய பயன்பாட்டில் கொண்டு வரக்கும் நடவடிக்கை அரசு சீரியஸாக எடுக்க வேண்டியது, சீரியஸாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அது எந்த சந்தேகம் ஐயம் கொஞ்சம் கூட ஐயம் சந்தேகம் இல்லை. காவல்துறைக்கு முடிக்கிவிடப்பட்டிருக்கின்றது. காவல்துறையில் எல்லா அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கும் நம்ம வலியுறுத்தியிருக்கிறோம். எல்லா காவல் நிலையங்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி கஞ்சா விற்பனை செய்வதற்கு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் அரசனுடைய எண்ணம். அது தனி ஒரு குழுவாக அமைத்து கூட அந்த துறை சார்ந்த நம்ம காவலர்கள் எல்லாம் தனி விங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி அமைத்து கூட அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம். சட்டமன்ற உள்ள பேசிட்டு இருக்காங்க. அது வரும்போது பதில் சுகாதாரத்தில் அதற்குரிய தேவையான மருந்து எல்லாம் இருக்கு. ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கும் நிலையில் நடவடிக்கை எடுத்துட்டு வருது. வெளிப்புற சிகிச்சை நோயில் வரும்பொழுது அவருக்கு தேவையான மருத்துவ வசதி கொடுப்பதற்குரிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. கட்டுக்கொடுப்பது ஒரு நடவடிக்கை இருக்குது. இப்போது ஒரு இந்த மாதம் இறுதிக்குள்ளே அது வந்து கட்டுக்குள் வந்துடும், குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தகவல் சுகாதாரத்தில் சொல்லியிருக்கோம்.